வணக்கம் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ரூபாய் 8000 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு 2016 விஓஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க என்ன கேட்கிறாங்கன்னா, 8000 ரூபாய்க்கு 10% 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்க 2 வருஷம் சொல்லிட்டு இங்க 10%னா 2 0 கேன்சல் பண்றேங்க. 8000 2 0 கேன்சல் பண்ணா 80 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ இது நம்மளையா அப்படியே பாருங்க. 2013 விஓஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதே கேள்விதாங்க. 4000 ரூபாய்க்கு 10% 2 வருஷத்துக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டுட்டான். ஸோ இங்கே 10% இருக்கு, 2 வருஷம் இருக்கு, அப்போ 4000 2 0 கேன்சல் பண்றேங்க. 40 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. இன்னும் நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க, 2016 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இங்க 12000க்கு 10% 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ 10% 2 வருஷம் கேட்டா 12000 2 0 கேன்சல் பண்றீங்க. 120 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி க்வெஸ்சன் படிச்ச அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. தனி வட்டி நம்ம சிலபஸ்ல இருக்குதுங்க. கடந்த 10 வருஷமா தனி வட்டியில குரூப் 4ல எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்ற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2013 குரூப் 4ல ஒரு கேள்வி, 13 விஓஓல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 14 குரூப் 4ல ஒரு கேள்வி, 14 விஓஓல 1 கேள்வி கேட்டிருக்காங்க, 16 குரூப் 4ல 2 கேள்வி, 16 விஓஓல 1 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 16க்கு அப்புறம் விஓஓ தனியா நடத்துல ஒன்னா சேர்த்துட்டாங்க 18ல இருந்து, சரிங்களா? ஸோ 18ல வந்து 1 கேள்வியும், 19ல 2 கேள்வியும், 22ல 2 கேள்வியும் கேட்டுருக்காங்க. ஸோ கடந்த 10 வருஷமா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் தனி வெட்டியில் மினிமம் 1 கேள்வி இருக்குதுங்க. ஸோ மினிமம் கேரண்டி 1 கேள்வி, மேக்ஸிமம் 2 கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த கேள்விலாம் எதை டிபெண்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ ஒரு 2 டைப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஒன்று வந்து மடங்கை பேஸ் பண்ணி, அது ஒரு 3 கணக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 முறை கேட்டிருக்காங்க. அதில் 1 கேள்வி 2022 குரூப் 4லையும் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 2 டைப்பு தான் 7 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற கேள்விகள் வெவ்வேறு டைப்பில் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த 7 கேள்விகள் ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க தனி வெட்டி ரொம்ப ஈஸி அப்படின்ற கிளாஸ் தான் இந்த கிளாஸ், சரிங்களா? ஸோ ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் அனலைசிங் தான், சரிங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான ஷார்ட், அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ மொத்தம் 13 கேள்வியும் கீழே ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். அதில் முதல் 7 கேள்வி பார்த்துடலாம், மீதி கேள்வி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மடங்கை பேஸ் பண்ணி 3 சம் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம்மாக ஒரு தொகையானது தனி வட்டியின் முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு தொகைக்கு தனி வட்டியில் 10 வருஷத்தில் 2 மடங்காகுதான் அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த இரட்டிப்பு 2 மடங்கு இந்த மாதிரி மடங்கை பேஸ் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க, இது எத்தனை மடங்கு சொல்கிறாங்க, 2 மடங்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு செட்டப்பை வைப்போம், அதாவது ஒரு ஃபார்மேட். என்னன்னா மடங்கு நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ ஏன்னா 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்குன்னு சொல்லுவாங்க, அதனால் மடங்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதில் எப்போவுமே மடங்கில் 1 கழிச்சிடுங்க. இப்போ 2 மடங்குன்னா 1 கழிச்சிடுங்க, அப்போ 2ல 1 போச்சுன்னா 1 வரும், சரிங்களா? கழிச்சிட்டு 100 பெருக்குங்க. ஸோ மடங்கில் 1 கழித்து 100 பெருக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சரியா? சரி, கழிச்சிட்டு அதாவது மடங்கில் 1 கழித்து 100 பெருக்கிட்டு இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை வகுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஸோ 10 வருடங்கள் இல்லை வருடங்கள் கொடுத்து ஏதோ ஒன்று மதிப்பு இங்கே கொடுத்துருப்பால,
இப்போ பர்சன்டேஜில் கொடுத்துருப்பான் அல்லது ஆண்டில் கொடுத்துருப்பான், ரெண்டு தான் ஏதாவது ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த மதிப்பை அப்படியே வகுத்துருங்க, நான் பத்துன்னு இருக்கிறதால பத்து போட்டேன் அவ்வளோதாங்க. இதை சுருக்குன ஆன்சர் சொல்கிறது புரியுதா. ஸோ மடங்கில் ஒன்று கழிக்கணும், ரெண்டு மடங்குன்றாங்க, ஒன்று ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்றுன்னு வரும், கூடவே நூறை பெருகணும். ஒன்றாவோட நூறு பெருக்குனா நூறு தானே வரும், ஆமாம், அதில் பத்தை வகுத்துங்க. பத்து எங்கேருந்து வந்துச்சு, இதோ இருக்கு பாருங்க இந்த மதிப்பு சரியா. அப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல், பத்து ஆப்ஷன் ஏதான் சரியான விடை பத்து பர்சன்டேஜ் அவ்வளோதான். ஒரு ரே செகண்டில் போட்டுடலாம், பேப்பர் பேனா தேவையில்லை. ஸோ ஈஸியாக மனசுலேயே போட்டுடலாம், கரெக்டாக புரியுதை நான் சொல்ல வரத்து. ஸோ நம்பிக்கலைன்னா அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 2018 குரூப் ஃபோர் பாருங்க, இது 2019 குரூப் ஃபோர், இது 2018 குரூப் ஃபோர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிப்பதற்கு காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 8% வட்டி கொடுக்குறாங்க, 3 மடங்கு ஆவதற்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு 2018 குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. சூப்பர்பா. இப்போ என்ன நான் சொன்னேன், மடங்களை பேஸ் பண்ணி கேட்டிருங்களா, தனி வட்டின்னு இருக்குதா பாருங்க, தனி வட்டின்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க சரியா. ஸோ ஆனால் கூட்டு வட்டினா கட்டாயமாக கூட்டு வட்டின்னு கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா, அதாவது தனி வட்டியே தனி வட்டின்னு சொல்ல தேவையில்லை, ஜஸ்ட்டு வட்டின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஆனால் கூட்டு வட்டிக்கு கன்ஃபார்மாக கூட்டு வட்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா தனி வட்டியாக கூட்டு வட்டியானா நீங்கள் குழப்பம் வேணாம், எதுவுமே கொடுக்கலனா அது தனி வட்டின்னு அர்த்தம் சரியா. ரைட். ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், 3 மடங்கா, அப்போ மடங்களை ஒன்று கழிக்கணும், மூணில் இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியுது கேட்குறேன், மூணில் ஒன்று கழிச்சுக்கிறேன், அதை 100 பெருக்கிறேன் சரியா. ரைட். அதுக்கடுத்தது இங்கே என்ன மதிப்பு கொடுத்துருக்கானோ அதை வகுத்துறேன், 8 கொடுத்துருக்காங்க அதை வகுத்துட்டேன் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 3 ஒன்று போச்சுன்னா 2 100, 2 கூட 100 பெருக்குனா 200 வரும். அப்போ இந்த 200 போட்டுட்டு 8 வகுத்தா ஆன்சருங்க அவ்வளோதான்ப்பா. அப்போ இதில் பாதி 4, இதில் பாதி 100 சரிங்களா, இதில் பாதி 2, இதில் பாதி 50, மறுபடியும் இதை 2 பாதி 1, 50 பாதி 25. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆடா அடா அடா, எப்படி ஜாக்கெட் வச்சுருக்காங்கோ, அடாடாடா புரியுதுங்களா. இதுக்கப்புறம் மடங்களை எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடலாம், இதான் மெத்தேடு சரிங்களா. இப்போ பாருங்கள் 2016 குரூப் ஃபோர் தொடர்ந்து 3 எக்ஸாமா, ஏன்னா 16, 18, 19 3 வருஷமாக மடங்கை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. என்ன கேட்குறாங்க பாருங்க, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு. இது என்ன புக்கு பார்த்தா, 8th ஓல்டு புக், எஸ் ஓல்டு புக்கில் இருக்குதுங்க. இது என்ன சொல்கிறேன்னா, இதே க்வெஸ்சன் தான், ஒரு அசல் வந்து பார்த்தினா 2 வருஷத்தில் 9/4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே போன கணக்கெலாம் 3 மடங்குன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக போட்டுட்டோம், இங்கே வந்து பின்னத்தில் கொடுத்துருக்கான் 9/4 மடங்கு ஆகுதுன்றான் சரிங்களா. ரைட். இப்போ இதுலேயும் பாருங்கள், தனி வெட்டின்னு மென்ஷன் பண்ணல, பிரச்சனையே இல்லை, அது தனி வெட்டி தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மடங்கில் ஒன்று கழிச்சுக்கணும், மடங்கு 9/4 இதில் ஒன்றை கழிச்சுக்கணும் சரிங்களா, கழிச்சிட்டு 100 பெருகணும் ஓகேவா. ஓகே, இப்போ இதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறமா அந்த 2 இருக்குல்ல மதிப்பு அதை வகுத்துக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு நான் போட்டுறேன் 2 அவ்வளோதான்ப்பா. இதை சுருக்குனா ஆன்சர் புரியுதா, புரியுதுங்க. ரைட். இப்போ இங்கே இங்கே இதுதான் முதல்ல பண்ணணும் சரிங்களா. அப்போ அங்கே பாருங்கள், 9/4 - 1. அப்போது இது வந்து பார்த்தினா உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே எழுதுகிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு இது எப்படி போகிறதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் எழுதுகிறேன் சரிங்களா. ஸோ இந்த 9/4 - 1 இது ஒரு கலப்பு பின்னு அர்த்தங்க, ஒன்றும் கிடையாது, இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு 1 கூட பெருகணும், அப்போது ஒரு நாள் 4 வந்துடும் ஓகேவா. இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ 9 கூட 4 கழிச்சுக்கணும். ஓம் இங்கே ப்ளஸ் இருந்தால் கூட்டிக்கு போகிறீங்க, மைனஸ் இருந்தால் கழிச்சிக்க போகிறீங்க சரிங்களா. அப்போ 9/4 போனால் 5 வரும் கரெக்டாக, கீழே இருக்கிற 4 அப்படியே கண்டினியூ ஆகும் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு புரியுதா. ரைட். இப்போ இதை புரியத்துக்காக தான் போட்டேன், அப்போ 5/4 ஓகேவா, இது மொத்தமாக 5/4 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதை அடிச்சிடறேன் இங்கேயே, 1 நாள் 4, இந்த 100 இப்போ தான் நம்ம அடித்தோம் போன கணக்குலேயே, 100 வந்து 4 அடித்தா 25 வரும் சரிங்களா. புரியுதா, ரொம்ப ஈஸி தான், நான் உங்களுக்கு பொறுமையாக போடுறேன். அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே 25 இருக்குது, 5 - 25 எவ்வளோ, 4 - 25 - 100, ஒரு 25 சேர்த்தா 125. அப்போ 125 கீழே 2 இருக்குதுங்க,
125ல பாதி எம்புட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதை அடித்தா ஆன்சர் சரிங்களா. ஸோ இங்கே ரெண்டு போடுகிறேன், இப்போ அடிச்சிடலாமா? இங்கே பாருங்கள், ஓ இதில் பாதி ஒன்று, பன்னெண்டில் பாதி எவ்வளோ போகிறது? ஆறுன்னு வரும். அடுத்தது இங்கே அஞ்சுன்னு இருக்குது, அஞ்சில் பாதி எப்படி போடுறது? அஞ்சில் பாதி ரெண்டரை. ஸோ அப்போ ரெண்டுன்னு போட்டு அரை இப்படி போடலாம் கரெக்டாக, 62.5 சொல்லலாம், 62.5 1/2 சொல்லலாம், 62.5 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு செகண்டில் போட வேண்டியதுதாங்க, நான் பொறுமையாக ஸ்டெப்ஸை காமிச்சிருக்கேன் சரிங்களா. ஸோ எப்படி போடணுன்றத பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ரொம்ப எளிமையான கணக்கு, கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா. அடுத்த கணக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப நேரம் உங்களை வந்து இப்போ எக்ஸாம் இல்லாததால் நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லை, படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது, பட் படிக்க முடியல, 10 நிமிஷத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணிடுறேன், இது அடுத்த பார்ட், இந்த தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை 4 கேள்வி இருக்குது, அதை அடுத்த பார்ட்டில் பார்ப்போம், செம இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.